श्रीमान् वेंकटनाथार्य कविताष्टिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदासदी यद्यवाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं देहभृतां तरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहि यदुक्तयश्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। புறத்தாழ்வானுடைய வரதராஜஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 62வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். அந்த ஸ்லோகத்தை முதலில் தெரிவிக்கிறேன். त्रिभुवनमपुनात् त्रिन्तसो भावयन्ति अत्रैकाखं व्रजन्ति शिवयति तु शिवं सा पुनस्तथा भूत् सात्वैकागां पुनाना वरदसगरज स्वर्गसर्गं चकार। देवपेरुमाळुडैय திருமேனி வர்ணனங்களை ஒருபடியா தலை கட்டுகிறார். இதற்கு முன் ஸ்லோகத்திலே தேவபெருமானுடைய திருவடிகளினுடைய நகங்களை ஸ்தோத்திரம் பண்ற இந்த 10 நகங்கள், அதாவது திருவடியில் இருக்க 10 வரலையும் இருக்கிற 10 நகங்கள், அந்த நகங்களை ஆசிரியச்சு நகங்களை அடைந்து சந்திரன் புனிதத்தன்மையை பெற்றான் என்பதாக அருளி செய்தார். அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருந்துன்னா போறோம், நம்மளுடைய பாபம்லாம் போயிடும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுவும் தேவப்பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் இருந்துட்டோம்னாக்க நமக்கு பெருமைகள் பன்மடங்காக நமக்கு வரும் என்பதை போன ஸ்லோகத்தினால ஆழ்வான் நமக்கு தெரிவித்தார். பெருமாளுடைய திருவடி என்ன சொன்னாலே உடனே ஞாபகம் வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், கங்கை தான். திருவடி அப்படின்னு ஒன்னே அடுத்தது நாம நினைக்கிறது ஸ்ரீபாத தீர்த்தம், அதுதான். ஆச்சாரியாளுடைய திருவடியை சொன்னாலும் பெருமாளுடைய திருவடியை சொன்னாலும் திருவடினா உடனே அடுத்தது நினைக்கக்கூடியது அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் தான். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பெருமாளுடைய திருவடியினுடைய பாத தீர்த்தம் தான் கங்கையாக ஆயிட்டோம். ஏகசம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம் என்பதாக சொல்றோம். ஒரு விஷயத்தை பத்தி நாம பேசிட்டு வரச்சே அது தொடர்பாக இருக்கக்கூடிய மற்றொரு விஷயத்தையும் அதுக்கு அது நமக்கு ஞாபகப்படுத்துறது. ஆகையால திருவடி சம்பந்தத்தினால சந்திரனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டது என்கிற விஷயத்த சொல்லி சொல்ற, அதே திருவடி சம்பந்தம் பெற்ற கங்கையினால இன்றளவும் நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக ஆக்கிண்டு அந்த கங்கையினுடைய பெருமைய அடுத்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்றார். இப்ப இந்த ஸ்லோகத்தினால சொல்ற முதல்ல ஸ்லோகார்த்தத்தை பார்க்கலாம். त्वत्पादाब्जे प्रजाता सुरसरिते अभवते प्राक् चतुर्धा। ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பெருமாள் வாமனாவதாரம் எடுக்கிறேன். பாகவதத்துல வாமனாவதாரத்தை பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்க, அதுல இந்த அவதாரமே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பெருமாள் வாமனன் தான் அவதாரம் பண்றே, அவதாரம் பண்ணச்சேயே ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்னு கொண்டு வந்து கொடுக்குறான்னு சொல்லி வாமனாவதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்றார். ஸ்ரோணாயாம் சிரவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜிதே பிரபு
சர்வே நட்சத்திர தாரத்யாக சக்ருஹு ஜன்ம தட்சிணம் அப்படின்னு சொல்ல. ஆவணி மாசத்துல ஒரு திருவோண நட்சத்திரத்துல அபிஜித் முகூர்த்தத்துல, அபிஜித் முகூர்த்தன்றது மத்தியானம் 12 மணிலேருந்து 12:30 மணிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம். அந்த 12:30 மணிலேருந்து 1 மணி இருக்கு. அது எல்லா சமயத்திலுமே நல்ல நாள், நல்ல வேலையா சொல்லிக்கலாம். அது ராகு காலம் வந்தா கூட பரவாயில்ல. அது அபிஜித் முகூர்த்தன்றது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுகிறது. அந்த அபிஜித் காலத்துல பெருமாள் அவதாரம் பண்ணிறான். அந்த அவதாரம் பண்ணச்சேயே இந்த குழந்தையே பிரம்மச்சாரியை அவதாரம் பண்ணச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னார். இது மகாலட்சுமி அவதாரம் பண்ணச்சே அப்ப எப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி விசேஷமா சொல்றதோ, திக்கஜங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணிட்டு மகாலட்சுமிய நீராட்டி வச்சுது என்பதெல்லாம் சொல்றாலும், அந்த மாதிரி அங்க பெருமாள் அவதாரம் பண்ண உடனே பிரகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தேரான், காசியபர் மேகலையை கொண்டு வந்து கொடுத்தேரான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சவிதா வந்து சாவித்திரியே உபநயனம் பண்ண, அதாவது அவருக்கு உபநயனம் பண்ணச்சு. பூமி கிருஷ்ணாஜனத்தை பூமி கொண்டு வந்து கொடுத்துதான். சோமம் வந்து தண்டம், கையில தண்டம் பலாசு தண்டம் வச்சுக்கணுமோ இல்லையோ, அதை வனஸ்பதி கொண்டு வந்து கொடுத்தேரான். கௌபீனாட்சாதனம் மாதா ஜௌஹு சத்திரம் ஜெகத்பதேகே அப்படின்னார். கௌபீனாட்சாதனம் மாதா அவ அம்மா கொண்டு வந்து கொடுத்தாளாம். கௌபீனாட்சாதனம்ன்றது இது இப்ப கூட நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ண உடனே பிக்ஷா முந்திரிடுறதுன்னு சொல்லி சொல்லுவா. அம்மாவுடையது மாத்திர பிக்ஷா வாங்கிக்கணும் முதல்ல. அந்த பௌத்த பிக்ஷான் தேகின்னு சொல்லி குழந்தை அம்மாவுடையது மாத்திர பிக்ஷை வாங்கிக்கணும். அந்த மாத்திர பிக்ஷை கொடுக்கச்சே அம்மா வந்து அந்த குழந்தைக்கு கௌபீன் மஞ்சப்படுத்தின ஒரு கோமணம், அந்தராட்சாதனம், உள்ளுக்குள்ள உடுத்துக்கிற ஒரு துணி, அந்த துணியை கொடுப்பா. அந்த தட்டுல மஞ்சப்படுத்தின ஒரு துணி, கௌபீன துணி, அந்த துணியும் அரிசியும் வச்சு அந்த பௌத்தி பிக்ஷாந்தேகின்னு குழந்தை கேட்கச்சு தேங்காயோட அந்த அரிசியை அளந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கறது. இது இன்றளவுலையும் வழக்கில் இருந்துருக்கு. அந்த அம்மா முதல்ல பிக்ஷை கொடுப்பான், அப்புறம் மீதி அவளை சேர்ந்தவாள்லாம் கொடுக்கறதுன்றது ஒரு வழக்கம் உபநயனத்தில் என்றைக்கும் பண்ணிட்டு இருக்கும். இது எதை நினைவுபடுத்துறதுன்னு கேட்டோம்னா, பெருமாள் வாமனாவதாரம் பண்ணச்சே அவருக்கு அவருடைய அப்பாவாக இருந்திருக்கிறவள் கௌபீனத்தை கொடுத்தான்னு சொல்லி சொல்றது. கௌபீனாட்சாதனம் மாதா ஜௌ சத்திரம் ஜெகதஸ்பதேன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொண்டு வந்து கொடுத்தா. இதெல்லாம் எடுத்துட்டு அவர் போறேர், அதெல்லாம் அடுத்த விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அந்த பலி சக்கரவர்த்தியினிடத்துல போய் யாச்சனம் யாச்சகம் பண்றேர், மூவடி மண் தாரா என்று இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்போ யாச்சகம் பண்ணச்சே பலி சக்கரவர்த்தியும் ஒத்துண்டு கொடுத்து விடுறேர், நீ ஒன்ன ஒண்ணுமோ அதெல்லாம் கொடுக்குறேன்னு. அப்போ முதலடி பூமியை அளந்த, ரெண்டாவது அடி திருவிக்கிரமனாக வளர்ந்து, ரெண்டாவது அடியினால அந்த ஆகாசம் மொத்தத்தையும் அளந்த அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முதல் அடின்றது இருக்க வலது கால், வலது காலால முதல் அடி பூமி மொத்தத்தையும் அளந்துட்டேன். இடது காலால ஆகாசத்தை அளக்கல. அப்போ அந்த இடது காலால ஆகாசத்தை அளக்கச்சு அது ஆகாசம் வரைக்கும் பிரம்மலோகம் வரைக்கும் போறது. இந்த பிரகிருதி மண்டலம் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த பெருமாளுடைய திருவடி போறதான். பாதாப்ஜே பிரஜாதா சுரசரித்து அபவது. பிரம்மலோகத்துக்கு போன உடனே அந்த திருவடிய அப்படியே அந்த பிரம்மா, அது பெருமாளுடைய திருவடின்னு தெரிஞ்சுண்டு அதை மங்களாசாசனம் பண்றேன். சுவாமி தேசிகன் தேகலீச ஸ்துதியில ஒரு ஸ்லோகம் சொல்ற, இந்த திருவடியே எப்படி இருக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லி சொல்றேன். பக்தப்ரிய த்வைததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததிஹி தவ பூர்வமாசீத்து ஹாராவளிஹி பரமதோ ரசனா கலாபஹா தாராகணஹா ததனு நூபுர மௌக்திக நூபுரஸ்ரீஹி
அந்த திருக்கோவலூர்ல எழுந்தருளிக்கிற ஆயன் அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற சுவாமி தேசிகன், நீ ஒரு காலத்துல திருவிக்ரம அவதாரம் எடுத்து அந்த திருவடியினால லோக மொத்தத்தையும் அளந்த, அப்ப சின்ன வாமனரா இருந்தவ அவர் அப்படியே பெரிய திருவிக்ரமனாக ஆயிட்டேன், அவ்வளவு பெரிய திவ்யமங்கள விக்கிரகத்தோட ஆயிட்டேரவ. அப்ப இவர் சின்ன இருக்கச்சு ஆகாசத்துல இருந்திருக்கிற எல்லா நட்சத்திர மாலைகள்லாம் இருந்திருக்க, இது விதானம்னு சொல்லுவா, மேல்கட்டு. பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துல மேல்கட்டுன்னு மேல இருக்கிற விதானம், அதுல சங்கு சக்கரம் எல்லாம் போட்டு தாமர புட்கள் எல்லாம் போட்டு மேல்கட்டு இருக்கு, அது விதானமா இருந்துதான். முக்தாவிதான விததிஹி, அது முத்துக்களால, ஏன்னா நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருந்துருக்கும். முக்தாவிதான விததிஹி தவ பூர்வமாசீன்னு, ஏற்கனவே இவர் வாமனராக இருக்கிட்டு அது முக்தா விதானமா இருந்துதான். இப்படி கொஞ்சம் மேல மேல அவர் வந்து வளர்ந்துட்டே ஆகச்சே ஹராவளிஹி பரமசோ ரசனா கலாபகன்னு பிரியவர் ஆயிட்டு, அப்ப அவர் கழுத்துல சாத்திட்டு இருக்கிற ஹாரமா அச்சம் இன்னும் பிரியவர் ஆனேரா. அப்போ அதே அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே அவர் இடுப்புல சாத்திட்டு இருக்கிற மேகலையாக ஒட்டியான்னு சொல்றமே அந்த மாதிரி மேகலையாக ஆயிடுதான், அரணாலா ஆயிடுதான். இன்னும் பெரியவரா ஆனேரா, தாராகண ஸ்ததனு மௌக்திகன் நூபுர ஸ்ரீஹின்னு காலில் போட்டுக்கிற ஒரு தண்டையா ஆயிடுதான். அப்படி பெருமாளுடைய அவதாரம் திருவிக்ரம அவதாரம் இருந்ததுன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இப்பேற்பட்ட எம்பெருமான் பிரம்மலோகம் வரைக்கும் தன்னுடைய திருவடியை கொண்டு விளக்கச்சு பிரம்மலோகத்துக்கு போயிட்டேன். அங்க பிரம்மா அந்த திருவடியை சேவிக்கிறே, திருவடியை சேவிச்ச உடனே அவருக்கே ஒரு சம்ரம்பம் ஏற்படுறது, ஒரு பரபரப்பு ஏற்படுறது. அந்த பரபரப்புல அந்த பெருமாள் திருவடிக்கு திருவந்தனம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ற, தன்னுடைய குண்டிகையில இருந்துருக்கிற பக்கத்துல ஒரு கமண்டல் வச்சுருக்க, அந்த கமண்டலூர்ல இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருவந்தனம் பண்றேன். அந்த பெருமாளுடைய திருவடி எவ்வளவு பெரிய திருவடி, அவ்வளவு பெரிய திருவடிக்கு இவர் வச்சிருக்கிற தீர்த்தெல்லாம் போறலையா. அப்போ பகவத் பக்தியே தர்ம தேவத்தையே இந்த கமண்டலூர்ல தீர்த்தமா ஆயிட்டாளாம். அந்த தர்ம தேவத்தையே கமண்டலூர்ல தீர்த்தமாயிட உடனே அந்த தீர்த்தத்தை கொண்டு அந்த பெருமாளுடைய திருவடிக்கு, பெருமாளுடைய இடது திருவடிக்கு திருவஞ்சனம் பண்றார். புருஷ சூக்தாதிகளை கொண்டு பெருமாளுக்கு திருவஞ்சனம் பண்றார்னு சொல்லி சொல்ற. நான்முகன் திருவந்தாதியில சுவாமி திருமழிசை ஆழ்வார் அத்தியற்புதமாக இந்த விஷயத்தை சாதிக்கிறார். உரை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினார் அண்டத்தான் சேவடியை ஆங்கு, அண்டத்தான் சேவடியை ஆங்கு. அண்டத்தான் லோகம் மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கிற அந்த திருவிக்ரமன் இருக்க, அந்த திருவிக்ரமனுடைய திருவடியை, அவருடைய திருவடியை நான்முகன் என்ன பண்ணார், நான்முகன் அவருக்கு திருமஞ்சனம் பண்ணார்ன்னு அர்த்தம். அந்த திருவடிக்கு எப்படி திருமஞ்சனம் பண்ணார்ன்றதுதான் சொல்றது. குண்டிகை நீர் பெய்து குறை கொண்ட குண்டிகை நீர் பெய்து, தன்னால முழுசா பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அனுபவிக்க முடியலையா, அந்த குண்டிகையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தை கொண்டு பண்றாருன்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். ஸ்தோத்திர ரத்னம் வியாக்கியானத்துல இந்த விஷயத்தை விஸ்தாரமா சொல்லி சொல்றார், அதையும் நாம பார்ப்போம். நான்முகன் குண்டிகை நீர் பெய்து அந்த கமண்டலூர்ல இருக்கிற தீர்த்தத்தை கொண்டு மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி, மறை கொண்ட மந்திரம் பெருமாளுக்கே அசாதாரணமாக ஏற்பட்ட மந்திரம் புருஷ சூக்தம், அந்த புருஷ சூக்தத்தால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி
என்ன சொல்லி சொல்ற? சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம்னு சொல்லி எச்சௌச்ச நிஸ்ருத சரி பிரவரோதகேன தீர்த்தேன மூர்த்தி விதிருதேன சிவகா சிவோபூத்து எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த தீர்த்தத்தால பெருமாள் புருஷ சூக்தத்தை சொல்லி பிரம்மா திருமஞ்சனம் பண்ணிடும். பண்ண உடனே என்னாச்சுன்னா, மறைகொண்ட கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேலேற கழுவினான். அந்த தீர்த்தம் பல பிரகாரமாக போச்சான், நானா இடமா. அந்த பெருமாள் திருவடி தீர்த்தம் இருக்கு, அது பெருகின மூல்யம். அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் பல இடங்கள்லயும் பெருகித்தான். அந்த பெருகின விஷயத்தை தான் சொல்லி சொல்றார், எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி பெருகித்துன்றதுதான் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். ஸ்வபாதாப்ஜே பிரஜாதா சுரசரிதே, உம்முடைய திருவடியிலிருந்து தோன்றினதாக இருந்திருக்கிற சுரசரித்து அந்த தேவ கங்கை இருந்திருக்க, அந்த அது என்ன பண்ணிச்சுன்னா, அபவத் பிராக் சதுர்தா ததா, பிராக் சதுர்தா அபவத், நாலா பக்கத்திலையும் பரவித்தான். அதுதான் சுவாரஸ்யம், நாலா பக்கத்திலையும் பெருகித்து இந்த பெருமாள் திருவடியில தீர்த்தம் குத்தின உடனே நாலு திக்கிலையும் பரவித்து. பாசு ஏகாந்தத்தே த்ருவஹா, அந்த நான்கு பக்கத்திலையும் பெருகின தீர்த்தங்கள்ல ஒரு பக்கத்துல விழுந்த தீர்த்தத்தை த்ருவன் தன்னுடைய தலையில தாங்கினார். அதுதான் அங்க விசேஷம். ஏகாந்தத்தை தாஸ் ஏகாந்தத்தே த்ருவஹான்னு, முத்தானபாதனுடைய பிள்ளை சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை த்ருவன், த்ருவன் வந்து பெருமாளுடைய சின்ன வயசுலேயே, தன்னுடைய சின்ன வயசுலேயே பெருமாளை குறித்து தபஸ் பண்ணி பகவத் சாட்சாத்காரம் பெற்றோம். நாரதரிடத்திலேருந்து வாசுதேவ துவாதசாட்சர மந்திரம் உபதேசம் பண்ணிட்டு அந்த துவாதசாட்சர மந்திரத்தையே ஜபிச்சு அந்த த்ருவன் தபஸ் பண்ற, அந்த த்ருவன் தபஸ் பண்ணச்சே அந்த தபஸ்னால பிரீத்தி அடைந்த பெருமாள் தன்னுடைய சங்கத்தை கொண்டு அந்த தாடையில குத்தி அப்படி தட்டி அந்த தபஸ்லேருந்து எழுப்புறம். இது த்ருவனுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம். அந்த த்ருவன் நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களாக இருந்து எப்பவும் த்ருவன்ற சப்தத்துக்கு எப்பவும் இருக்கிறவன் அர்த்தம், எழுப்பில்லாதவன் அர்த்தம். அந்த நட்சத்திரங்களோட நட்சத்திரங்களா ஒத்தனா இருந்துட்டு அந்த பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்றதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த த்ருவனுடைய தலைமையில ஒரு தீர்த்தம், ஒரு பக்கத்துல இருந்து வந்த தீர்த்தம் வந்து விழுதுதான். சுரசரித பவதி பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகாந்தத்தே த்ருவஹாம் சா த்ரிபுவன அப்புனாக்கு ஸ்ரீன்பபோ பாவயந்தி. அங்கேருந்து துபில் தலையில விழுந்தது, த்ருவனுடைய தலையில விழுந்தது. தலையில விழுந்த உடனே அது மூணு பெருக்கா ஆயிட்டோம். முதல்ல பெருமாள் திருவடியில திருமஞ்சனம் பண்ண உடனே நாலு திக்கிலையும் பெருகிட்டு அதுல ஒரு திக்குல பெருகின தீர்த்தம் த்ருவனுடைய தலைமையில விழுந்தது. அந்த த்ருவமே த்ருவனுடைய தலைமையில விழுந்ததுனால அது மூணு பெருக்கா ஆயிடுத்தோம். ஒன்னு பாதாளத்துல போச்சு, இன்னொன்னு சொர்க்கலோகத்துல போச்சு, இன்னொன்னு அந்தரிக்ஷ லோகத்துல பிரவகித்தோம். எல்லாமே கங்கை தான். இது பாத்தாள கங்கைன்னு சொல்றது, பாத்தாளத்துல போன கங்கை. சொர்க்கங்கை சொர்க்கலோகத்துல பிரவகிக்கிற கங்கை சொர்க்கங்கை, அந்தரிக்ஷ லோகத்துல பிரவகிக்கிற ஒரு கங்கை இருக்க, இது மூணாவது கங்கை. இந்த மூணுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஏகாந்தத்தே த்ருவஸ்வாஹா த்ரிபுவனம் அபுநாதே ஸ்ரீன்பதோ பாவயந்தி ஸ்ரீன்பதா பாவயந்தி. மூன்று சொர்க்கம் அந்தரிக்ஷம் பாதாளம் என்கிற மூன்று லோகத்தையும் அபுநாத்து பரிசுத்தமாக்கிறான். இல்ல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும்.
இது சீபாத தீர்த்தமா போயிட்டபடினால பெருமாளுடைய சீபாத தீர்த்தமா போயிட்டபடினால இது பிராசனத்தை காட்டிலும் புரோக்ஷணத்துக்கே இதுக்கு விசேஷம். பிராசனம்னா தீர்த்தம் சாப்பிடுறது, அது காட்டில புரோக்ஷணத்துக்கு விசேஷம். தகையில்தான் தலைமையில தரிச்சார்னு சொல்லி சொல்ற. இது முன்ன புரோக்ஷணம் பண்ணிட்டேன், தலையில புரோக்ஷணம் பண்ணிட்டேன். அதே மாதிரிதான் சிவபெருமானும் கூட இது தலைமையில தரிச்ச, தலைமையில தரிச்சது எதுக்குன்னா இது புரோக்ஷணம் பண்ணிக்கணும். இன்னைக்கும் நம்ம ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கச்சே, பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கச்சே, இந்த மூணு வாட்டி தீர்த்தம் அதுல எல்லாம் ரொம்ப ஒவ்வொரு முறை தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துருக்கு. இந்த மூணு வாட்டி தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு என்ன விசேஷன்றதெல்லாம் தனித்தனியான ஒரு சன்னிவேசங்கள்ல நாம சொல்ல வேண்டியிருக்கோம். அப்ப நான் சொல்றேன், நாம கடைசியில மூணு தடவை பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிட்டு நாலாவது ஒரு கொஞ்சமா தீர்த்தம் இருந்ததுன்னா அந்த தீர்த்தத்தை கொண்டு தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். இது பெருமாள் தீர்த்தத்துல கடைசியில புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். இதே ஸ்ரீபாத தீர்த்தம் வரைச்சே முதல்ல தலையில புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம், அப்புறமா தீர்த்தத்தை மூணு வாட்டி ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம். இந்த முதல்ல புரோக்ஷணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் நம்மள பரிசுத்தமாக்குறது. இது தலையில தரிச்சுக்க வேண்டிய ஒரு தீர்த்தம் இது. ஆகையால இது பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தமா போயிட்டபடினால துருவன் தன்னுடைய தலையில தரிச்சிருந்தா தலையில விழுந்த பிற்பாடு அந்த தீர்த்தம் பெருமாளுடைய தீர்த்தம் திருவடி தீர்த்தம் இருக்க மூணா பெருகிட்டு அது மூணா பெருகினதுனால மூணு லோகத்தையும் பவித்திரமாக்கிட்டு பரிசுத்தமாக ஆக்கித்தான். திரிபுவனம் அபுநாசு அப்ப தத்ர கம்ரஜந்தி என்ன கம்னா அந்தரிக்ஷ லோகத்துல போயிட்டு இருக்கிற ஒரு கங்கை, ஒரு கங்கை பாதாள லோகத்துக்கு போயிட்டு ஒன்னு சொர்க்கலோகத்துல பெருகின்னு இருக்கிறது. அப்போ அந்தரிக்ஷ லோகத்துல பெருகின்னு இருக்கிற ஒரு கங்கை அது என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா தத்ரைகா கம்ரஜந்தி சிவயதி து சிவம் சா புனஹ சப்ததா பூத் சிவயதி து சிவம். சிவபெருமானுக்கு சிவன் பேர் வரத்துக்கு காரணமாக இருந்துதான். சிவன்ற சப்தத்துக்கு மங்களகரமானவன் அர்த்தம், பரிசுத்தமானவன் அர்த்தம். அவர் தலையில இந்த தீர்த்தம் விழுந்து பெருமானுடைய திருவடி தீர்த்தம் விழுந்து அவரை பரிசுத்தமாக்கிட்டான். அத்ததான் இந்த இடத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற தழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு. கரை கொண்ட கண்டத்தான் அமிர்த மசனம் பண்ணா அந்த சமயத்துல ஆலகால விஷம் வந்தது. அந்த விஷத்தை திருபெருமான் சாப்பிட்ட, அதாவது ஒவ்வொருத்தையும் பெருமாள் வந்து ஒவ்வொரு வஸ்துவை ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டே வந்த அந்த விஷம் வந்தது. விஷம் வந்தவுடனே அதை எடுத்து பெருமாள் சிவபெருமான்கிட்ட கொடுத்தேறான். சிவபெருமான் பெருமாளை பார்க்கறான். இப்பேற்பட்ட விஷத்தை பெரிய சாதாரண விஷயம் இல்லை, அதை பார்த்தாலே போயிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷம் அது. அது ஹாலஹால விஷம் அது. அந்த விஷத்தை கொண்டு போய் சிவனண்ட கொடுத்து நீ வச்சுக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான். அந்த சிவபெருமானும் பெருமாள் சொல்லியாச்சுனாக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இத என்ன பண்றதுன்னு தெரியலையா. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து நசந்தி சகல ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியோன்னு சொன்னார். அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டாரு. அந்த அச்சுதானந்த கோவிந்தான்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த விஷத்தை சாட்டதுனால அது விஷம் கழுகே இறங்கலையா, கழுத்தோடையே நின்று போயிட்டான். பெருமாள் பார்த்துட்டாரு, எந்த விஷமும் ஒன்றும் பண்ண முடியாது போயிட்டான். எனக்கு ஒன்று தோன்றது, ஒவ்வொரு டாக்டரும் அவ கிளினிக்ல இந்த ஸ்லோகத்தை அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேடஜாது நச்சந்தி சகலாரோக சத்தியம் சத்தியம் வதாமியம்னு இந்த ஸ்லோகத்தையும் சரீரே கஜரி பூதே வியாதி கிரத்தே களைபரே ஔஷதன் ஜான்ஹவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் எழுதி வச்சாங்கனாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு தோன்றது. ஏன்னா
டாக்டர்கள் எல்லாருமே வைத்தியம் பண்ணச்சே அதான் இது ஒரு உத்தமமான ஒரு சேவை. இது சேவையா தான் பண்றாங்க தவிர இது தொழிலா பண்ணல. இந்த உத்தமமான சேவையா பண்ணச்சே 100% சக்சஸ் தான் அவர் எதிர்பார்க்கிறான். அந்த சின்ன உடம்பா இருந்தாலும் பெரிய உடம்பா இருந்தாலும் அவன் நாம வைத்தியம் பண்றவா 100க்கு 100 மடங்கு குணமடங்கி அடையணும்ன்றதுதான் அவன் எதிர்பார்க்கிறாளே தவிர எந்த ஒரு காலத்திலையும் மறுபடியும் நம்மகிட்ட வரணும்ன்றத அவன் நினைக்கல. அப்படி ஒரு உத்தமமான ஒரு எண்ணத்தோட வைத்தியம் பண்றவா தான் நிஜமான வைத்திய. அப்போ வேறுமே சொல்றது விஷக்கு யாருனாக்க பெருமாள் தான் விஷக்கா இருக்கான், பெருமாள் தான் வைத்தியமாக இருக்கு வைத்தியனாக இருக்கிறான். இங்க நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்கோ நான் ஒரு இண்டிவிஜுவல் வைத்தியம் பண்றேன்னு நினைச்சுக்காதுங்கோ, எனக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற பெருமாள் தான் உங்களுக்கு வைத்தியம் பண்றேன். நான் கொடுக்கற மருந்தெல்லாம் ஜன்னவி தோழம், இது கங்கா ஜலம்னு நினைச்சுட்டு சாப்பிடுங்க. பெருமாள் வைத்தியம் பண்றதாகவும் நாம கொடுக்குற மருந்தோ மாத்திரையோ இது எல்லாமே கங்கா ஜலம்னு சொல்லிட்டு நீங்க சாட்டங்கள்னாக்க பெருமாள் உங்களை எல்லாரையும் 100க்கு 100 பங்கு குணம் ஏற்படுத்தி சொத்தத்தை ஏற்படுத்தி நன்னா இருக்கும்படியாக பண்ணுவே என்று இது இந்த புத்தியோட மருந்தை உபயோகப்படுத்துகிறவாளும் நினைக்கணும், மருந்து கொடுக்கிறவாளும் இப்படி நினைக்கணும். அதுதான் இப்ப சொல்ற இந்த ஹாலகால விஷத்தையே கொடுத்தா கூட அத்தையே சாப்பிடச்சே கூட அச்சுதானந்த கோவிந்தான் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னதுனால அந்த விஷமே இவனுக்கு அலங்காரமா போயிட்டான். இதனால என்ன ஆயிடுச்சு, கரைகண்டன் அப்படியே அந்த விஷம் அப்படியே கழுத்துல நின்று போயிட்டு அதனால நீலகண்டனா ஆயிட்டாரு. அவர் கரை கொண்ட கண்டத்தான் சண்டி மேல் ஏற கழுவினான். அங்கேருந்து நேர அந்த கங்கா ஜலம் இருக்க அந்த சிவபெருமானுடைய தலை மேல விழுந்துதான். அதனாலதான் அவனுக்கு சிவன்ற பெயரே வந்தது என்பதாக சொல்ற. தத்ரைகா கம்ரஜந்தி சிவயதிது சிவம், அந்த சிவபெருமானை பரிசுத்தமாக்க ஆக்குறது. சிவயதிது சிவம், ருத்ரனை பரிசுத்தமாக்குறது. சுவாமி ஆள வந்த தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்துல சாய்கிறார், பொண்ணிய பிரஜா பசுபதி பரிபாதிகஸ்ய பாதோதகேன சசிவா ஸ்வசுரோத்ருதேன. பெருமாள் தவிர வேற யார் நம்மள ரட்சிக்க முடியும்? பேர் வேணா வச்சுக்கலாம், பிரஜாபதி பசுபதினு பேர் வச்சுக்கலாம், அவளெல்லாம் நம்மள ரட்சணம் பண்ண முடியாது. நம்மள ரட்சணம் பண்றதுக்கு முழுமையான சாமர்த்தியம் உடையவர் பெருமாள் பக்தர் தான். அந்த பசுபதின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்களே, கத்ய பாதோதகேன சசிவா ஸ்வசுரோத்ருதேன, யாருடைய திருவடி தீர்த்தத்தினால ஸ்ரீபாத தீர்த்தத்தினால அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையில தாங்கிட்டு இருக்கிறதுனால சிவன் பேர பெற்றவனாக ஆனானோ அவன் என்பதாக சொல்ற. மகாபாரதத்துல சொல்றது, திரவீபூதா ததா தர்மா ஹரிபத்யா மகாமுனே கிரகீத்வா தர்ம பானீயம் பதம் நாதஸ்ய துஷ்டையே. இந்த தர்ம தேவதையே திரவமா ஆயிடுத்தான், அப்படியே பிரம்மாவனுடைய கமண்டலுல தீர்த்தமா ஆயிடுத்தான் தர்ம தேவதையே. இது காட்டிலும் நமக்கு வேற என்ன புருஷார்த்தம், பெருமாளுடைய திருவடியை அடையிறது காட்டும் நமக்கு வேற என்ன புருஷார்த்தம்னு சொல்லிட்டு இந்த பெருமாளுடைய திருவடிய திருமஞ்சனம் பண்றதுக்கு ஏற்றதான ஒரு தீர்த்தமாக ஆச்சான். கிரகீத்வா தர்ம பானீயம் பதம் நாதஸ்ய துஷ்டையே க்ஷாளிதம் பரயா பக்தியா பாத்யாத்யாதிபி அர்ச்சிதம். பிரம்மலோகத்துக்கு அந்த பெருமாளுடைய திருவடி எழுந்தருள் இருக்கார்னாக்க அந்த பிரம்மாக்கு இதை காட்டிலும் வேற என்ன இருக்கு புருஷார்த்தம்? அவருக்கு அர்ச்சம் சமர்ப்பிக்கிறேன், பாத்தியம் சமர்ப்பிக்கிறேன் அந்த திருவடிக்கு. அந்த திருவடி தீர்த்தத்தை தன் கையில கமண்டல் கொண்டு அந்த திருவடி தீர்த்தத்தால இது பண்ற. இந்த திருவடி தீர்த்தத்துக்கு வரைக்கும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். நாமெல்லாம் இப்ப கால அலம்பர தீர்த்தத்தினுடைய மீதியை கொண்டு ஆச்சமனம் பண்ணக்கூடாது.
ஒரு சின்ன ஒரு டம்ளர்ல எடுத்துக்கணும். அந்த டம்ளர்ல இருக்கிற தீர்த்தத்தினால கால் அலம்பிக்கணும். சேஷம் இல்லாத அந்த தீர்த்தத்தை கொட்டிட்டு வேற தீர்த்தத்தை எடுத்துட்டுதான் ஆச்சமனம் பண்ணணும். இந்த கால் அலம்புற தீர்த்தத்தினுடைய சேஷம் வந்து தேவகாத்தியத்துக்கு எதுக்குமே உபயோகப்படாது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்ன்றது இருக்குச்சே அதை தனியா வச்சிருப்பாங்க. தேவ பாத்திரம் தனியா இருக்கும், இந்த பாதுகா ஆராதனம் பண்ற தீர்த்தங்கள்லாம் இது தனியா இருக்கும், இதுக்கு இருக்கிற வட்டில் இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். இந்த பெரியவாளுடைய பாகவதாளுடைய திருவடி தீர்த்தத்துக்கு ரொம்ப ரொம்ப மகாத்மியம் அதிகம். இவ தானே உபயோக பிரம்மா வச்சுன்னு இருக்கிற கமண்டலுவால இதை கொண்டு அவர் சந்தியாவந்தனம் பண்ற பாத்திரம் அது. இது சந்தியாவந்தனம் பண்ற கமண்டலுவை கொண்டு பெருமாள் திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்க்கிறாருனாக்க அப்ப இது தேவ திருவடி தீர்த்தம் குறவு இல்லையா, திருவடிக்கு நேர போய் இந்த தீர்த்தத்தை குத்தலாமான்னு கேட்டமா. அந்த பெருமாளுடைய திருவடிக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் இருக்கு. ஆகையால தான் இதை கொண்டு நேர சொல்றாருனா நாவல் பாக்கத்துல சுவாமி ஐயா சுவாமி எழுந்திருந்த நம்ம ஆண்கள்ல சில சமயங்கள்ல நம்ம மாத்துக்கு விசேஷங்களுக்கு சுவாமி திருநட்சத்திரம் வலைப்பட்டு சுவாமி திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் மற்றும் சில விசேஷம் போது ஆசுக்கு எழுந்தருளுவேன். சுவாமி எழுந்தருளிச்சு அப்பா என்ன பண்ணுவேர்னாக்க அவர் நித்தியமாக உபயோகப்படுத்துற சொம்பு இருக்க தீர்த்தம் சாப்பிட்றப்பறம் சந்தியாவனம் எல்லாம் பண்ற சொம்பு இருக்க அந்த சொம்பு நிறைய தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த சொம்பாலேயே சுவாமி திருவடிக்கு தீர்த்தத்தை சேர்த்துட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணி அந்த திருவடி தீர்த்தம் கீழே இருந்திருக்கேன் அதை எடுத்து தலையில புரோட்சிச்சுண்டு அப்புறமா உள்ள வருவே சுவாமி உள்ள எழுந்துருவேன். இப்படி அந்த பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு அப்பேற்பட்ட மகாத்மியம். பெருமாளுடைய திருவடி தீர்த்தத்துக்கு கேட்கணுமா, இது சிவனுடைய தலைமையில நேர கவில்னு விழத்தான். ஷாளிதம் பரையா பக்தியா பாத்தியார்த்தியாதிபி அர்ச்சிதம் ததம்பு பரையா பக்தியா ததார சிரசா அரஹான. சிவபெருமானும் அத்த ரொம்ப பக்தியோட இந்த பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் இது என் தலைமையில வரது இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு அத ரொம்ப பக்தியோட தாங்கின்றான்னு சொல்லியிருக்கேன். பாவனார்த்தம் ஜடா மத்தியே யோக்யோஸ்மி அவதாரணாத்து வருஷாயுதான் நிதபகுன்னு நமமோச்ச ததாகரான். இந்த கங்கை தள்ள புரோட்சிச்சுண்டு பரிசுத்தமான வஸ்து தன்னிண்டையே ரொம்ப நாள் இருக்கணும்ன்றதுக்காக வருஷம் அந்த கங்கையை வெளியே அந்த ஜடைக்குள்ளேயே இருந்தார்னு சொல்லி சொல்லிருக்கு. ராமாயணத்துல வரச்சே கதை கொஞ்சம் மாறி வருது. அந்த பகீரதனுடைய தபஸ்னால கங்கை வருது. கங்கை வரச்சே கங்கை சொல்றாளாம், கங்கா தேவி சொல்றாளாம், நான் அங்கேருந்து மேல கீழே விழுந்தேன்னா பூமியால தாங்க முடியாது, யாரையான ஒருத்தரை தாங்கிக்க சொல்லணுமே. ரொம்ப கர்வத்தோட அந்த சிவபெருமான் சிவபெருமானிடத்துல பிரார்த்தனை பண்றா. சிவபெருமான் தலையில துபில்னு விழுறாளாம். இவ்வளவு கர்வத்தோட நீ விழறையான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜடையால ஒரு முடிச்சு போட்டுறா, அதை விட்டு வெளியிலயும் வர முடியாது போயிடுச்சுன்னு ஒரு உபாக்கியானம் சொல்றான். இங்க சொல்லச்சே மகாபாரதத்துல சொல்லச்சே பாவனார்த்தம் ஜடா மத்தியே யோக்யோஸ்மி தியவதாரணாத்து வருஷாயுதான் நிதபகுனு நமமோச்ச ததாகரஹான்னு இது ஒரு பரிசுத்தமான வஸ்துவாயிட்டு இந்த வஸ்துவை நாம விடவானான்றதுக்கோசரம் ரொம்ப நாள் வச்சிருந்தாராம் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டு சொல்ற. ராமாயணத்துல சொல்லச்சே பவாங்க பதித்தம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருசுகுன்னு இது ராமாயணத்துல பாலகாண்டத்துல சொல்லச்சே பவாங்க பதித்தம் தோயம் சிவபெருமானுடைய முடி சம்மத்தாலே சம்பந்தப்பட்டதாக இருக்கிற இந்த ஜலம் அதனால் மேலெழுந்த வாரியான அர்த்தம் இருக்கு. இது ரொம்ப பவித்திரம் என்பதாக நினைச்சிருந்து பெருமாள் அந்த கங்கா ஜலத்தை ராமர் தொட்டையர்னு சொல்லிருக்கு. இப்ப பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தை காட்டிலும் சிவபெருமானுடைய முடி சம்பந்தம் பெற்றதுனால அதுக்கு பவித்திரம்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் மாதிரி மேலெழுந்த வாரியா போகணும் அதுக்கு. அதுக்கு சுவாமி சிவனுடைய முடியில விழுந்து சிவபெருமானையே பரிசுத்தப்படுத்தினால
இந்த கங்கைக்கு இன்னும் பரிசுத்தி அதிகமாகும். அதாவது திருபெருமான் சில பாப காரியங்கள் பண்ணதுனால கபால மோட்சம் எல்லாம் வரதுன்னு சில பாபம் காரியங்கள் எல்லாம் பண்ணிட்ட அதனால அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் எல்லாம் வந்துடுத்து. அப்பேற்பட்டவருக்கு அந்த தோஷம் மொத்தத்தையும் போக்கடித்த பெருமை எதுக்கு இருக்குன்னா கங்கைக்கு தான் இருக்கான். ஆகையால அந்த கங்கையே பெருமாள் தொட்டையர்னு அர்த்தமே தவிர சிவனுடைய சம்பந்தம் பெற்றதுனால கங்கைக்கு ஏற்றன்றது ஒண்ணும் கிடையாது. நூபுர கங்கைக்கு சொன்னே சொல்ற நடஜடா ஸ்பர்ஷ சூன்யா விபாத்தின்னு சொல்ற அந்த தேவபெருமானுடைய ஜடாஸ்பர்சம் இல்லாததாக இருந்திருக்கிறது நூபுர கங்கை. பெருமாள் திருவடி சம்பந்தம் மாத்திரம் இருக்கிறதுன்றது. அந்த கங்கையே சிவனிடத்திலேருந்து வெளில வரைச்ச ஏழா அழுத்தம் வரத சகரஜஸ்வர்க சர்க்கம் சகாரம். அந்த ஏழுல ஒன்னு மீதி எல்லாம் ஹிமவத் பர்வதத்துக்கு போச்சு. பல பிரகாரங்களா போயிட்டு அதுல ஒரே ஒரு கங்க ஒரு தீர்த்தம் என்னாச்சுனாக்க பாதாளம் வரைக்கும் போய் சகரஜ சொர்க்க சர்க்கம் சக்காரன்னு சகரருடைய பிள்ளையாக இருந்திருக்கிற 60,000 பேருக்கும் சொர்க்கம் கொடுக்கும்படியாக பண்ணுச்சு. இந்த தீர்த்தம் கங்கை இருக்க இது கடைசி வரைக்கும் பாதாளம் வரைக்கும் போச்சு. அங்க ஏற்கனவே கபிலருடைய சாபத்தினால சகரருடைய பிள்ளைகள் எல்லாரும் மொத்த பேரும் அப்படியே பஸ்மமா ஆயிட்டா. அவளுக்கு இந்த கங்கா ஜலம் போய் அவளுக்கெல்லாம் சொர்க்கம் கொடுக்கும்படியாக பண்ணுதுன்னு அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய மகிமையை சொல்லி சொல்றார். இங்க இப்பேற்பட்ட பெருமாளுடைய தேவ பெருமாளுடைய திருவடிய மங்களாசாசனம் பண்ண பிறகு அந்த திருவடியோட சம்பந்திச்சிருக்கிறதாக இருந்திருக்கிற கங்கையை சொல்லி அந்த கங்கை துருவனுடைய தலையில விழுந்து மறுபடியும் சிவபெருமானுடைய தலையில விழுந்து இவளையெல்லாம் பரிசுத்தமாக்கி அதோடு மாத்திரமில்ல பாதாளத்தில் இருந்திருக்கிற 60,000 பேர் சகரபுத்திராளுக்கும் சொர்க்கம் வரும்படியாக சென்று அந்த கங்கையினுடைய பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தத்தினுடைய பெருமையை சொல்லி தேவ பெருமாளை மங்களாசாசனம் பண்ற. இன்றைய தினத்துல தேவ பெருமாள் திருத்தேர்ல எழுந்தருளி நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அதெல்லாம் இல்லாட்டா கூட அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கோம் நாம எல்லாரும்ன்றத மனசுல நினைச்சுண்டு அந்த தேவ பெருமாள் திருப்பேர்லயே எழுந்தள்ளி இருக்கிறதா நாம நினைச்சுண்டு அவரை மங்களாசாசனம் பண்றதாகவும் அவருடைய அனுகிரகமும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் நம்ம சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு அந்த தேவ பெருமாளுக்குள்ளேயே பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு.